அசோசியேஷன் ஆஃப் அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் மாவட்டம் 250 சார்பில் 2024-2025 ஆண்டின் தொடக்க விழா மற்றும் பாராட்டு விழா. அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் மாவட்ட 250 அமைப்பின் சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் பயிலரங்க நிகழ்ச்சி கடந்த 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த பயிலரங்கத்தில் இந்த 2024 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் நிர்வாகிகளுக்கான பயிற்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் 250 மாவட்டத்தின் ஆளுநர் ராஜன் மற்றும் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் 262B மாவட்டத்தின் ஆளுநர் செவ்வேல் ஆகியோர் செய்திருந்தனர். 3ஆவது துணைத் தலைவர் சாஸ்திரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புற்றுநோய் பற்றி கிராமப்புற பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு புற்றுநோயாளிகளுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியதற்காக கோவை விஜிஎம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத்திற்கு மனிதநேய மாண்பாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. இதில் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் மாணிக்கம், இன்டர்நேஷனல் டைரக்டர் விஜயகுமார், இன்டர்நேஷனல் மேகசின் சீஃப் எடிட்டர் தர்மராஜ், முன்னாள் மாவட்ட ஆளுநர் கணேசன், எஸ்எம்சி செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன், 2ஆம் துணை மாவட்ட ஆளுநர் சண்முகம், செயலாளர் எம் குமார், பொருளாளர் எஸ் பிரசாத், குணசேகரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய மாவட்ட ஆளுநர் ராஜன் கூறுகையில், அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்துள்ளது. இதில் கல்வி, மருத்துவம், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்க முன்னெடுத்துள்ளது. வருகின்ற 2024-2025 ஆண்டில் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் 250 மாவட்டத்தின் ஆளுநராக நான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். இந்த பணியை திறம்படம் செய்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவதாக தெரிவித்தார். மேலும் நடைபெற்ற பயிலரங்க நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அமைப்பின் செயலாளராக குமாரும், பொருளாளராக பிரசாத்தும், மாவட்ட செய்தி தொடர்பாளராக பிரபாகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். புதிய அமைச்சரவை அமைத்திருக்கின்றோம். அந்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் பிஆர்ஓக்கும் அவர்களுடைய பணியினை எடுத்து சொல்லும் விதமாக ஒரு பயிலரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறு 2 நாட்களும் ஆணைக்கட்டியில் இருக்கின்ற நிர்வாணா ஹோலிஸ்டிக் ரிசார்ட்ஸ் என்ற இடத்துல ஏற்பாடு செய்திருந்தோம். அதுபோக இந்த வரும் ஆண்டுகளிலே எங்கள் அடிப்படை சேவையிலான கேன்சர் அவேர்னஸ் மட்டுமல்லாமல் கல்வி சேவைகள், மருத்துவ சேவைகள் என்று பல்வேறு சேவைகளை செய்கின்றோம். குறிப்பாக நித்திய அன்னதான திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். வருடத்தின் 365 நாட்களும் குறைந்தது 100 பேருக்காவது தினமும் உணவளிப்பது என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். அதுபோக கிராமப்புற பள்ளிக்கூடங்களிலே சிறப்பான முறையிலே ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு 30 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்க இருக்கின்றோம். பல்வேறு சேவைகள் தொடர இருக்கின்றது. அதையெல்லாம் முன்னெடுத்து செய்வதற்கான முனைப்பாக இருக்கின்றோம். துணை ஆளுநர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும், 2ஆம் துணை ஆளுநர் மதிப்பிற்குரிய நண்பர் சண்முகம் அவர்களும், இந்த பயிலரங்கத்தின் லீடர்ஷிப் சேர்மன் மாவட்ட தலைவர் மாணிக்கம் அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தினுடைய அலைன்ஸ் இயக்கத்திற்கு இந்த ஆண்டு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த பணியினை ஏற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களது ஆளுநர் ராஜன் அவர்களுடன் இணைந்து இந்த ஆண்டு முழுவதும் நமது கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தேவைப்படுவோருக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு, முதியோருக்கு கல்வி சேவை, மருத்துவ சேவை, ஏனைய பல உதவி திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆளுநர் அவர்கள் தெரிவித்தது போல நேற்றைய தினம் நடைபெற்ற விழா மிகச் சிறப்பாக அனைத்து கோவை மாவட்டத்தினுடைய அலைன்ஸ் சங்க உறுப்பினர்கள் சுமார் 150 பேருக்கும் மேலாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக இந்த விழாவிலே அலைன்ஸ் இயக்கத்தினுடைய பன்னாட்டு இயக்குனர் விஜயகுமார் அவர்களும், அலைன்ஸ் இயக்கத்தினுடைய தென்னிந்திய கூட்டு மாவட்டத்தின் செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதோடு பன்னாட்டு மாதாந்திர இதழினுடைய ஆசிரியர் தர்மராஜ் அவர்கள் பொள்ளாச்சி அவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதோடு மற்றொரு மாவட்டமான சூலூர் மாவட்டத்திலிருந்தும் முன்னாள் ஆளுநர்கள் மயில்சாமி அவர்களும், ரங்கநாதன் அவர்களும், கருணபூபதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி
தலைவர் செயலாளர் பொருளாளர்களுக்கு இந்த பொறுப்பினை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதனை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து உதாரணங்களுடன் எடுத்துரைத்து சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது சேவை பணி தொடரும். இந்த ஆண்டினுடைய இலட்சணையாக எங்களது ஆளுநர் சர்வ் வித் லவ், அதாவது அன்புடன் சேவை என்ற இலட்சணையை கொடுத்திருக்கின்றார். அன்போடு அனைவருக்கும் சேவையாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அலைன்ஸ் 250S மாவட்டத்தின் கேபினட் ட்ரெஷராக என்னை தேர்ந்தெடுத்த எனது கவர்னர் ராஜன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சனி ஞாயிறு பயிலரங்கத்துக்கு வந்து அனைவரும் சிறப்பித்த அனைத்து அலைன்ஸ் மெம்பர்களுக்கும் இன்னும் எங்களுடன் கூட்டு மாவட்டமான அலைன்ஸ் 260S மாவட்டத்தை சேர்ந்த உறுப்பினர் அனைவரும் வந்து கலந்து கொண்டு 150 பேர் மேல் வந்து கலந்து கொண்டனர். இதன் அனைத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.